செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் காணாமல் போன அணுமின் நிலைய விஞ்ஞானி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். ஆந்திராவைச் சேர்ந்த 26 வயதான சத்யசாய்ராம் கடந்த ஒரு வருடமாக அணுமின் நிலையத்தில் பயிற்சி விஞ்ஞானியாக பணியாற்றி வந்துள்ளார். அங்குள்ள சீனியர் ஹாஸ்டலில் தங்கி பணியாற்றிய நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உடற்பயிற்சிக்காக சைக்கிளில் சென்றவர் திரும்பி வரவில்லை. தேடி பார்த்த நண்பர்கள் அவர் கிடைக்காததால் பெற்றோருக்கு தகவல் அளித்தனர். கல்பாக்கம் வந்த அவரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் வாயாலூர் பாலாறு அருகே அவரது சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. பக்கத்திலேயே எரிந்த நிலையில் சத்யசாய்ராம் சடலமாக கிடந்துள்ளார். உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் சத்யசாய்ராம் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளாட்சி அமைப்புகளின் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது குறித்த மசோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. 2016 ஆண்டு உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டதால் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். இவர்களின் பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை நீட்டிக்கப்பட்டு வருகிறது. தற்போது தனி அலுவலர்களின் பதவிக்காலம் June 30 முடிவடையும் சூழலில் அதனை நீட்டிப்பது குறித்து சட்ட மசோதாவை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் இன்று தாக்கல் செய்கின்றனர். இன்றைய கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜி கே மணி, பாஜக உறுப்பினர்கள் பேசவுள்ளனர். முன்னதாக ஆளுநர் உரையில் உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 விரைவுச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உடல்நலக் குறைவால் பெண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. உடையார்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காயத்துடன் 55 வயது மதிக்கத்தக்க பெண் யானை சுற்றித் திரிந்து கொண்டிருப்பதாக வனத்துறையினருக்கு அண்மையில் தகவல் கிடைத்தது. இதையடுத்து யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் அதற்கு வாய் மற்றும் முதுகு பகுதிகளில் காயங்கள் இருப்பதை கண்டறிந்தனர். தொடர்ந்து யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் நேற்று மாலை யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதையடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வனப்பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் நிதி விவகாரங்களில் மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெருந்தொற்றால் உலக நாடுகளில் நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் இந்திய மாநிலங்கள் கடந்த நிதியாண்டில் 1,06,000 கோடி கடன் பெற்றதாக குறிப்பிட்டார். முன்னெல்லாம் நிர்பந்தத்தின் பேரிலேயே சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும், தற்போது மக்களுக்கு உதவும் உறுதிப்பாடு மற்றும் ஊக்கத்தொகையின் அடிப்படையில் சீர்திருத்தம் ஏற்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நடப்பு கல்வியாண்டிற்கான நீட் தேர்வை வரும் செப்டம்பர் மாதம் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொரோனா 2வது அலைப்பரவல் காரணமாக மத்திய அரசின் பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ள JEE மெயின் தேர்வு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு செப்டம்பர் மாதத்தில் நீட் தேர்வை நடத்த மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. சென்னையில் கோவாக்சின் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மாநகராட்சி சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் மாநகராட்சியின் அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் கோவாக்சின் 2ம் தவணை தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 62,050 டோஸ்கள் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முகாம்கள் குறித்த தகவல்களை சென்னை கார்ப்பரேஷன் .gov.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இதுவரை 6,04,804 பேர் 2வது தவணை தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும், சுமார் 59,000 பேர் காலம் கடந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த சலுகைகள் வழங்கி மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, நாகை என 11 மாவட்டங்களிலும் BMC எனப்படும் முந்தைய மாத கணக்கீட்டு முறையை பின்பற்றி மின்கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. June 15 முதல் 30 வரையிலான காலத்தில் மின் கணக்கீடு செய்ய வேண்டிய மின் நுகர்வோர்கள் 2019 ஜூன் மாதத்தில் கணக்கீடு செய்யப்பட்ட தொகையையே உத்தேச கணக்கீட்டுத் தொகையாக கருதி செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதிய நுகர்வோர்கள் அல்லது கணக்கீடு இல்லாதவர்கள் நடப்பாண்டு ஏப்ரல் மாதத்திற்கான கணக்கீட்டின்படி மின்கட்டணத்தை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. காலை 11 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், கொரோனா 3வது அலை மற்றும்
மாநிலங்களுக்கான தடுப்பூசி விநியோகம் போன்றவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ள சூழலில் இன்று மத்திய அமைச்சரவை கூடுகிறது. இந்தியாவில் ஃபைசர் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் பெறும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆல்பர்ட் போர்லா தெரிவித்துள்ளார். இந்திய அரசுடன் விரைவில் இதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா உட்பட குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளுக்கு 100 கோடி ஃபைசர் தடுப்பூசிகள் இந்த ஆண்டிற்குள் வழங்கப்படும் என்றும் ஆல்பர்ட் போர்லா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து தடுப்பூசி இறக்குமதி செய்வதை துரிதப்படுத்த வேண்டும் என இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாளர் அண்மையில் வலியுறுத்தியிருந்த நிலையில் ஃபைசர் நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணங்களை வசூல் செய்யக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனாவால் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் தனியார் பள்ளிகள் பெற்றோரிடம் அதிக கல்வி கட்டணம் செலுத்த கூறுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 2021-22 கல்வியாண்டில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கட்டண தொகையில் இருந்து 75% மட்டுமே வசூலிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சீருடை, பேருந்து கட்டணம் உள்ளிட்ட இதர கட்டணங்களை செலுத்துமாறு பெற்றோரை வற்புறுத்தக்கூடாது என்றும் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் கேட்டால் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஸ்கைமார்க் விமான சேவை நிறுவனம் போகிமான் கதாபாத்திரமான பிகாச்சுவை கொண்டு தன் விமானத்தை வடிவமைத்துள்ளது. டோக்கியோ, ஓகினாவா நகரங்களுக்கு இடையில் பறக்கும் போயிங் விமானம் முழுக்க மஞ்சள் வண்ணம் பூசப்பட்டு பிகாச்சுவின் உருவங்கள் வரையப்பட்டு காட்சியளிக்கிறது. போகிமான் அறிமுகமாகி 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் போகிமான் விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விமான சேவையின் அறிமுக விழாவில் பிகாச்சு உருவ பொம்மைகள் நடனமாடி அனைவரையும் வரவேற்றன. பறக்கும் டாக்ஸி சேவை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ஜெர்மனியைச் சேர்ந்த ஓலோகாப்டர் நிறுவனம் பறக்கும் டாக்ஸியை உருவாக்கியுள்ளது. இதனை பாரிஸில் உள்ள லேபோஜே விமான நிலையத்தில் இயக்கி சோதனை செய்தது. இந்த பறக்கும் டாக்ஸி வெற்றிகரமாக 3 நிமிடம் விண்ணில் பறந்து பின் தரையிறங்கியது. 2024 பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் போது பறக்கும் டாக்ஸி சேவையை பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் திட்டத்தோடு செயல்பட்டு வருவதாக ஓலோகாப்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுவரை இல்லாத புதிய உச்சமாக கடந்த 21ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் 88 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதில் 64% கிராமப்புறத்தைச் சேர்ந்தவர்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், மத்திய மாநில அரசுகள் மற்றும் மக்களிடையே ஒருங்கிணைந்த மற்றும் திட்டமிடப்பட்ட அணுகுமுறையே இந்த சாதனைக்கு காரணம் என பெருமிதம் தெரிவித்தார். குறிப்பாக 92% தடுப்பூசிகள் அரசு தடுப்பூசி மையங்களிலேயே செலுத்தப்பட்டதாகவும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். சிமெண்ட் விலையை மூட்டைக்கு 25 ரூபாய் குறைப்பதற்கு தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்வந்துள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிமெண்ட் விலையை 490 ரூபாயில் இருந்து 460 ரூபாயாக குறைக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். சிமெண்ட் விலையாக இருந்தாலும் ஸ்டீல் விலையாக இருந்தாலும் சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய இந்த விலையேற்றத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக தெரிவித்ததனுடைய காரணமாக கடந்த 14ஆம் தேதி சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் எல்லாம் அழைத்து நாங்கள் ஒரு இடத்துல பேசி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரையின்படி அவர்கள் அதை குறைக்க வேண்டும் என்று ஒரு இடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்டு வலியுறுத்தினோம். அதனுடைய அடிப்படையில் அவர்கள் கலந்து பேசி அந்த விலையினை அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கூடிய அந்த விலை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அந்த அறிவுரைக்கு பிறகு அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கு பிறகு அது 460 இன்றைக்கு வந்தது. இந்நிலையில் தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் சிமெண்டின் விலையை மூட்டைக்கு 25 ரூபாய் குறைக்க விருப்பம் தெரிவித்து தொழில்துறை முதன்மை செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளது. முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிமெண்ட் விலை குறைப்பிற்கு முன்வந்திருப்பதாக தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பதே நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம்.
டெல்லியில் தேசியவாத